மறுமொழி கிடைக்காத பிரார்த்தனையே இருக்காது. ஒரு குழந்தையின் தூய நம்பிக்கை போன்ற நம்பிக்கை பக்தனுக்கு இருக்குமானால் அந்த சூழலில் அவனுடைய பிரார்த்தனை நிறைவேறும். எவ்வித கேள்வியும் எழுப்பாமல் கட்டாயம் நடக்கும் என்று குழந்தை நம்புவது போல் நம்ப வேண்டும். ஒரு தேவையை உணரும்போது நிச்சயம் அது நிறைவேறும் என்று திண்ணமாக நம்பினால் அது நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான நிபந்தனை இதுதான். ஆர்வமுறுதல் மிக மிக அவசியம். ஆனால் சிலர் தமக்குள் ஒன்றுக்கொன்று முரணான எண்ணங்களுடன் ஆர்வமுறுகிறார்கள். நம்பிக்கை நம்பிக்கை இன்மை, வெற்றி நிச்சயம் என்கிற தன்னம்பிக்கை ஒரு புறமும், ஏதாவது குளறுபடி நடந்தே தீரும் என்ற தவறான எண்ணம் மறுபுறமுமாக ஆர்வமுறுகிறார்கள். உன் இயல்பு இப்படி இருக்குமானால் நீ என்னதான் ஆர்வமாக கேட்டாலும் எதுவுமே உனக்கு கிடைக்காது. பிறகு நான் கேட்பது எதுவுமே கிடைப்பதில்லை என்று சொல்லி கொண்டிருப்பாய். இது ஏனென்றால் நீயே தன்னம்பிக்கையின்மையால் ஆர்வத்தை நாசம் செய்து கொண்டே இருப்பாய். நிஜமாக உனக்கு விசுவாசம் இருக்குமானால் குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களை பெரியவர்கள் சேதப்படுத்தாமல் இருந்தால், அவர்கள் அவர்களாகவே இருக்கும்போது எல்லாம் நன்மையாகவே ஆகும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. உதாரணமாக, ஏதாவது சிறிய விபத்து நேர்ந்துவிட்டால் அதை ஏதோ பெரிய ஆபத்தாக அவர்கள் நினைப்பதில்லை. அது விரைவிலேயே சரியாகிவிடும் என்று அவர்கள் இயல்பாகவே நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைதான் மிக வெற்றிகரமாக பயனளிக்கிறது. ஆக, ஒருவன் தெய்வ சக்தியை வேண்டி அழைக்கிறான், தெய்வத்தின் துணையை நாடுகிறான், அப்போது அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நிச்சயம் இது நமக்கு கிட்டும் என்று எண்ணுவானான், அது நிச்சயமாகவே அவனுக்கு கிட்டும். இதுவே தான் உண்மையான உள்ளத்திறப்பு என்பது, நம்பிக்கையோடு உண்மையான விசுவாசம் இருப்பது. சிலர் எப்போதுமே இந்த மனநிலையிலேயே இருப்பார்கள். ஏதாவது பெற வேண்டும் என்று எண்ணும்போது தானாகவே அது அவர்களுக்கு வந்து சேரும். வேறு சிலரோ ஒன்றை அடைய வேண்டிய தருணம் வந்து தெய்வ சக்தி இறங்கி வருகிற சமயத்தில் அவர்கள் வேறு எங்கோ கவனமாய் எந்த நிலைக்கோ போய்விடுவார்கள். சரியான உரிய தருணத்தில் தங்களை மூடிக்கொண்டு விடுவார்கள். குழந்தை போன்ற உள்ளத்தை உடையவர்கள் சரியான தருணத்தில் எப்போதும் ஆயத்தமாய் இருப்பார்கள். ஆனால் வெளிப்படையாய் பார்ப்பதற்கு எல்லோருமே ஒரே மாதிரியாகத்தான் தெரிகிறார்கள். இது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இரண்டு வகையானவர்களும் ஒரே மாதிரித்தான் இருக்கிறார்கள். இருவருக்குமே ஒரே மாதிரியான நல்ல எண்ணம் இருக்கிறது. ஆர்வமும் நன்றாக ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்குமே இருக்கிறது. ஆனால் இன்முகமாக தன்னம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வியே எழாது. எனக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும், என் பிரார்த்தனைக்கு நிச்சயம் மறுமொழி கிடைக்கும், அது கிடைப்பது மட்டுமல்ல அனைத்து பிரச்சனைகளையும் அதுவே தீர்த்துவிடும் என்று அவர்கள் தெளிவுடன் இருப்பார்கள். இத்தகைய ஐயமே எழாத நம்பிக்கை இருக்கும் இடத்தில் விளைவு எல்லாமே அற்புதமாகத்தான் இருக்கும். முரண்களும் ஐயமும் இருக்கும் இடத்தில்தான் மனம் அனைத்தையும் கெடுத்து விடுகிறது. ஓ, இது நடக்கவே நடக்காது, என்னால் எதையும் சமாளிக்கவே முடியாது, இப்படியே என் நிலைமை போக போக மோசமடைந்து கொண்டிருக்குமானால், இப்படி ஒருவன் உள்ளம் இருந்தால் தனக்கும் பெறவிருக்கும் சக்திக்கும் இடையே அவன் ஒரு பெரும் சுவற்றை எழுப்பி கொண்டே இருப்பான். உள்ளுறையும் ஜீவனுக்கு இயல்பாகவே தூய்மையான நம்பிக்கை உண்டு. நிழலற்ற, வாதம் புரியாத, முரண்பாடில்லாத தூய நம்பிக்கை அதற்கு உண்டு. இந்த நம்பிக்கையை கெடுக்காமல் மேற்கொண்டால் மறுமொழி கிடைக்காத பிரார்த்தனையே இருக்காது, நிறைவேறாத ஆர்வமே இருக்காது.